110 விதியில் கடைசி 10 வருஷம் என்னென்ன அறிவிப்புகள் வந்தன, அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டன, எந்த அளவுக்கு இல்லை என்று நிதிநிலை அறிக்கை வெளியிடும் போதும் அதுக்கு பதிலுரையிலும் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறதாக சொல்லியிருந்தோம். இதில் நான் ரொம்ப ஆழ்ந்து போனேன்னா அரசியல் ஆக்கிடுவோன்னு பயப்படுவீங்க, அதனால் நான் அது பண்ணலை. நான் என்ன ஒரே ஒரு 2-3 முக்கிய புள்ளி வர மாத்திரம் சொல்கிறேன். 10 வருஷத்தில் 1700 சொச்சம் அறிவிப்புகள் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டு, அதில் 500 சொச்சம் முழுமையாக அரசாணையே வெளியிடலையோ இல்லை 1 ரூபா கூட ஒதுக்கலையோ, பாக்கி அரசாங்க ரெக்கார்ட் படி என்ன பழைய ரெக்கார்டெலாம் எங்களால் உடனடியாக போய் எடுத்து பார்க்க முடியாது, 10 வருஷம் 8 வருஷம் வரலாறு. ஆனால் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படியே மொத்தம் அறிவிக்கப்பட்ட தொகை, அதாவது திட்டங்களுக்கான தொகை 3,27,000 கோடி, அதில் நிறைவேற்றப்பட்டவை 87,000 கோடி 10 வருஷத்தில், இன்னும் செயல்படுத்தாதவை 2,24,000 கோடி. ஸோ இதை நம்ம தொகை தொகையாக பார்த்தா இதெல்லாம் கம்மியான தொகை இல்லை வெறும் கொள்கை அடிப்படையில் மாற்றம், இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓரளவுக்கு. இதெல்லாம் 200 கோடிக்கு மேலே இருக்கிற நிதியெல்லாம், நான் உதாரணம் சொன்னேன் சட்டமன்றத்தில் 100 சில 1000 கோடி, ஏன் அதை விட்டுருங்க, மதுரையில் தமிழ்தாய் சிலை வைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்புக்கும் ஒரு ஜியோ கூட உருவாக்கவில்லை இது வரைக்கும். இதோடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன, அடிப்படை பிரச்சனை என்ன என்றால், ஜனநாயக மரபுப்படி சட்டமன்றத்துக்கு தான் உரிமை இருக்குது நிதியை ஒதுக்குவதற்கும் திட்டத்தை ஆதரிக்கிறதுக்கும், அதுக்கு தான் பட்ஜெட் நடக்குது. நம்ம அரசாங்கமாக இருந்தாலும் வி ப்ரிப்பேர் எ டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட், துறை துறையாக அலுவலகம் அலுவலகமாக திட்டம் திட்டமாக 54 துறைக்கும் மானிய கோரிக்கையை கொண்டாந்து வரி வரியாக இவ்வளோ பெரிய புக்கு லைன் லைனாக எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை மாண்பு உறுப்பினர்களிடம் பேரவையிடம் அனுமதி வாங்கி ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுறதுக்கு ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்துக்கு உரிமை. ஆனால் இந்த மாதிரி 500,000 கோடிக்கு எந்த ஒரு பட்ஜெட்லேயும் உட்படாத வந்து விருப்பத்துக்கு அறிவித்து அதற்கு நிதி ஆதாரம் இல்லாமல் அதற்காக நிதி திரட்ட வேண்டியதனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் திட்டங்களை செயல்படுத்தாமல் எந்த அளவுக்கு பேரவை அனுமதி இல்லாமல் செலவுபடுறது தவறோ அதே அளவுக்கு கணக்கடிப்படையில் பேரவை அனுமதி பெறப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்கிறது. அது ஆடிட் ரிப்போர்ட் உருவாகும், சிஏஜியிலேருந்து பற்றி உருவாக்குவார்கள், ஏன் இவ்வளோ நிதியை வாங்கி கொண்டு இதை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் இந்த அறிக்கை முழுமையாக பலருடைய உதவியுடன் ஒவ்வொன்றும் 1705 திட்டமும் தனித்தனி தகவலுடன் எந்த இடம் எந்த தேதி அறிவிக்கப்பட்டது, எவ்வளோ நிதி எந்த நிலுவையில் இருக்கிறது, செயல்படுத்தப்பட்டதா என்றது முழுமையாக ஆன்லைனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இன்றைக்கி காலை 12 மணி போல் ஏற்றப்பட்டிருக்கு. ஐ என்கரேஜ் த பப்ளிக், பொதுமக்கள் அனைவரும் இதை போய் பார்த்து இந்த ஜனநாயக மரபுக்கு மீறி ஒரு சர்வாதிகாரித்தனமான இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களை, இப்போது எங்கள் தலைவர் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு நாள் ஒரு மாதிரி அறிவிக்கிறார், இல்லை ஏற்கனவே நாங்கள் ஓரளவுக்கு விவாதத்தில் இருந்த ஒரு திட்டத்தை 10 கோடிக்கோ இல்லை அகவிலை உயர்த்ததை ஒரு ஏப்ரலுக்கு முன்னால் ஜனவரிக்கோ கொண்டாடுறார். ஏனென்றால் எங்களை எல்லாம் கலந்து கொண்டு இது பண்ண போகிறேன், இதுக்கு ஒழுங்காக உட்கட்டமைப்பு உருவாக்குங்க, இதுக்கு நிதி ஒதுக்குங்க, இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அறிவித்து 100% செயல்படுத்தக்கூடிய நம்பிக்கை வந்த பிறகு வெளியிடுறோம். இதில் பார்த்தா சில சமயம் சொல்கிறாங்க அறிவிக்கப்பட்டு பிறகு போய் ஆய்வு செய்யப்பட்டு இது இன்னுமே பொருந்தாது சாத்தியமாகாது என்று தெரிய வந்து அதற்கு பிறகு திட்டம் கைவிடப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஜனநாயக நாட்டில் இது பண்ண முடியுமா பண்ண முடியாதானே தெரியாமல் அறிவிக்கிறது எவ்வளோ தவறு. இது வந்து ஒரு ஒரு வெட்டி விளம்பரம் மாதிரி, ஒரு எம்டி ப்ராமிஸ் மாதிரி
பல அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முழு தகவல் இதில் இருக்கு. அனைவரும் இதை கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இந்த அரசு பணி மற்றும் அரசு நிறுவன பணிகளில் பல மாற்றங்கள் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட தேவை இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா சில சமயம் நேராக போகிறாங்க, சில சமயம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போகிறாங்க, சில சமயம் காமன் எக்ஸாம் வைக்கிறாங்க, சில அலுவலகங்கள் அவங்களா எடுத்துக்கிறாங்க, சில அலுவலகங்களை தமிழுக்கு செக் பண்ணுறாங்க, தமிழ் மொழி அந்த இப்போ எக்ஸாம் தேர்வு நடத்துகிறாங்க. சில இடத்துல பண்ணுறதில்ல, சில இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் சேர்ந்த பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் மொழி புலமை காமிக்கணும், இல்லை பேசிக் கட் ஆஃப் காமிக்கணும். ஆனால் அதெல்லாம் நடத்துறதில்லை. அதனால் முழுமையாக ஆய்வு செய்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மேட், அதாவது எந்தெந்த வகையில் எங்கெங்கே எடுக்கலாம், எதெல்லாம் பொதுவாக ஆணையம் மூலமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மூலமாகவோ வரணும், எந்த அளவுக்கு உரிமை தனியாக எடுக்கிறதுக்கு உண்டு, அது பொது நிறுவனங்களுக்கும் என்ன உண்டு இல்லை, அதே சமயம் அரசு பள்ளியில் கல்வி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு 40%, தமிழ் பாஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி ஒரு 3-4 இன்றைக்கி அறிவிக்கப்பட்டதும் இதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதும் முழுமையாக செயல்படுத்தப்படும். எல்லா துறைக்கும் எல்லா பொது நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். அதுக்கு சில அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு, சில அரசாணை உருவாக்கப்பட்டிருக்கிறது, சில சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது, சில கேஸ் நிலுவையில் இருக்கிற வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் சில நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இலக்கு கூடிய சீக்கிரம், மிஞ்சி போனால் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஸ்டாண்டர்டைஸ்ட் என்ட்ரன்ஸ் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, இங்கே சமூக நீதி பொருளாதார நீதி இலக்குகளை அனைத்து துறையிலும் அனைத்து பொது நிறுவனங்களிலும் நிறைவேற்றும் வகையில் அதை ஒரு மாடல் கொண்டு வரப்படும். அந்த 20% ஏற்கனவே சட்டமே உருவாக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதில்ல, அது இப்போ குழந்தை தொழிலாளின்றது எனக்கு எந்த அடிப்படையில் தகவல் வைத்து பண்ணுறார்கள்னு எனக்கு தெரியவில்லை. நான் வேறு வகையில் சொல்கிறேன், இந்த கொரோனானால் 1.5 வருஷம் ஸ்கூல் நடக்காததில் எல்லா தரப்புலேருந்தும் நாங்கள் தகவல் வந்திருக்கு. குழந்தை தொழிலுக்கும் அதிகம் போயிருக்கிறார்கள், குழந்தை கல்யாணமும் அதிகம் நடந்திருக்கு, அதாவது வயது வரம்புக்கு அடியில். அது இல்லாமல் ஸ்கூல் திறந்த பிறகு நிறைய பேர் உடனே திரும்பி வர மாட்டார்கள், வந்தால் படிப்பதற்கு கஷ்டப்படுவார்கள் என்று எங்களுக்கும் தகவல் இருந்துச்சு. நம்ம குளோபல் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் ரகுராம் ராஜன், எஸ்தர் டுஃப்ளோ, அரவிந்த் சுப்ரமணியம்லாம் இதை வலியுறுத்தினதுனால் நாங்கள் பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்கோம். அந்த 200 கோடிக்கு ஒரு திட்டம், பசங்களை வீடு தோறும் போய் கண்டுபிடிச்சி யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வரலையோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி, ஏன் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க, ஏன் வரமாட்டேன்றாங்க, என்ன கூடுதல் உதவி கொடுத்தால் பள்ளி நேரத்துக்கு பிறகு, அந்த எபிலிட்டி டு ரீட் ரைட் அண்ட் இன்டெக்ரேட் பேக் இன் டு த சிஸ்டம், இதற்கு முயற்சி எடுத்திருக்கோம். நான் அன்றைக்கே சொன்ன அறிவிப்பை திருப்பி சொல்கிறேன், 200 கோடி இன்றைக்கி ஒதுக்கியிருக்கோம், ஆனால் அதற்கு சிறப்பான பலன் கிடைக்கிறது தேவை இருக்குது என்று தெரிய வந்தால் முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கார், இதுக்கு என்ன தான் செலவாகுதோ அதை எப்படியாவது நம்ம தீட்டி கொடுக்கணும்னு அதை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இல்லை இல்லை, நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. அதாவது நான் அன்னைக்கு சொன்னபோது வெறும் 11 லட்சம் லிட்டர், இப்போ நான் புதுசாக தகவல் சொல்கிறேன், 14-31 தேதிக்கு முழு கணக்கு கமர்ஷியல் டேக்ஸ் செக்ரட்டரிட்டேருந்து வந்திருக்கு, ஃபோனில் இருக்குது, 35 லட்சம் லிட்ரு ஒரு நாளைக்கு 9.0 கிலோ லிட்ரு இருந்தது. ஆகஸ்ட் மாதத்தோடைய கடைசி 17 நாளில் 12.0 கிலோ லிட்ரு, 35 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அதிகமாக விற்பனை ஆகுது. 11 கிடையாது 35. அப்போன்னா இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, எது 3 ரூபா குறைச்சதுனால் வந்தது, எது லாக்டவுனை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைத்ததுனால் வந்தது, எது ஸ்கூல் திறந்ததுனால் வந்தது, அப்போ பசங்களை போய் ஸ்கூலில் இருக்கிறதுக்கு இது பிரிக்க முடியாதது என்றது தான் எங்களுக்கு ஒரு ஒரு
அது நான் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. ரிசர்வ் வங்கியோடைய கமிட்டியே சொல்லியிருக்கு. அதாவது நான் வந்து நான் பொருளாதாரத்தில் பிஎச்டி பெற்றவன் இல்லை, என் பிஹெச்டி வேறு ஏதோ துறையில் பெற்றவன். நான் பெரிய உலக சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஃபைனான்ஸ் படித்தேன், வங்கியில் பல வங்கியில் எம்டியாக இருந்தேன். ஆனால் நான் அடிப்படையாக பொருளாதார மேதை கிடையாது. அப்படி இருக்கவங்க தான் ஆர்பிஐ கவர்னராக இருக்காங்க, ஆர்பிஐ போர்டில் இருக்காங்க, மானிட்ரி பாலிசி கமிட்டியில் இருக்காங்க. அவங்க கூறியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசுக்கு அறிவுரை, நீங்கள் பெட்ரோல் டீசல் வரியை குறைத்தால் உங்களுக்கு நல்ல மல்டிப்ளையர் எஃபெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு டிமாண்ட் ஸ்டிமுலஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னது திருப்பி சொல்கிறேன், நம்ம 23 ரூபா 22 ரூபா ஒரு லிட்டருக்கு எடுத்துகிட்டு இருந்ததை 3 ரூபா குறைச்சிருக்கோம். அவங்க 32 ரூபா 33 ரூபா எடுக்கிறதை இன்னும் ஒரு பைசா குறைக்கவில்லை. அதனால் யார் இனிமேல் குறைக்கணுன்றது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை அதுவும் எதுவும் இது, அதாவது கட்சி மாறும்போதோ ஆட்சி மாறும்போதோ அரசாங்கத்துடைய தகவலை ஒழிக்க முடியாது, இல்லை எரிச்சு தூக்கி போட முடியாது, இல்லை மாற்ற முடியாது. இன்றைக்கி நான் வெளியிட்டிருக்கிற அறிக்கை இது முழுமையாக அரசாங்க கணினியில் இருந்த டேட்டா பேஸில் இருந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறோம். அப்போ நான் எதிர்பார்க்கிறேன் அவர் சொன்ன எண்ணிக்கைக்கும் நாங்கள் வெளியிட்டிருக்க எண்ணிக்கைக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கணும். ஏன்னா அதே கம்ப்யூட்டரில் தான் நாங்களும் எடுத்தோம். அப்போ நீங்கள் முதல்ல அதை மேட்ச் பண்ணுங்கள். நான் கூற வேண்டியது இந்த 110 நான் திருப்பி சொல்கிறேன், 3,27,000 கோடி இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2011 மொத்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட்டு, அதாவது வட்டி செலவு இதெல்லாம் எடுத்துட்டா, வருவாய் கணக்கிலும் மூலதன கணக்கிலும் மொத்தம் செலவு பண்ணக்கூடிய நிதி வெறும் 1,00,000 கோடி. இன்றைக்கி கூட 3,35,000 கோடிக்கு பட்ஜெட்டை பாஸ் பண்ணியிருக்கோமே தவிர அதில் வந்து கிட்டத்தட்ட 47,000 கோடி வட்டியும் கடன் திருப்பி செலுத்துவதும், அப்போ மொத்தம் 2,70,000 கோடி. அப்போது ஒரு ஆண்டுக்கு இருக்கிற மொத்த செலவு 2,70,000, ஊதியம் ஓய்வூதியம் மூலதனம் ரேஷன் கடை மானியம் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அறிவிக்கிறது மாத்திரம் 3,20,000 கோடினா என்ன அர்த்தம்? அதனால தான் ஆண்டு ஆண்டாக காமிச்சிருக்கோம். சில ஆண்டு மொத்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை மீறி அறிவிச்சிருக்காங்க. 1 ரூபா தான் இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுன்னா 1:20 அறிவிச்சிருக்காங்க, எங்கே அந்த நிதி வரும்? அதனால் நிறைவேற்றவே முடியாது. இல்லை இல்லை, நீங்கள் அது அது 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். எது வந்து அவங்க கணக்குப்படி அரசாங்க கணக்குப்படி முழுமையாக நிறைவேற்றப்பட்டது, எது இப்போ 0%-100% எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி எந்த நிலுவையில் இருக்குது, நிலுவையில் இருந்தால் முடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நம்ம ஆட்சி மாறினா நிறுத்திடலாமா? எது இன்னும் 1 பைசா கூட ஒதுக்கி வைக்கவே இல்லை, எது அரசாணை கூட இடவே இல்லை, இதெல்லாம் தெளிவாக மொத்தம் 1,705 அறிவிப்புகளையும் தனித்தனியாக கேட்டகரியில் போட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். சார், கடந்த காலங்களில் வந்து நிதிநிலை அறிக்கைகள் எல்லாம் விமர்சித்திருக்கீங்க, முதல் முறையாக நீங்களே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அது ரொம்ப மானியம் கூட்டத்தொடர் நிறைவேற்றிருக்கிறது, எப்படி உணர்றீங்க? நான் சொல்கிறேன், இது வரைக்கும் என்னுடைய 5 வருஷம் பேச்சை போய் பாருங்கள், நான் 1 நாள் சொன்னதில்லை ஏன் நீங்கள் இது கூடுதல் செலவு பண்ணலை, எனக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுங்க. நான் எல்லாமே பேசுகிறது பொருளாதார ஒரு உண்மைகளின் அடிப்படையில், எக்கனாமிக் தியரி அடிப்படையில், எக்கனாமிக் நாலேஜ் அடிப்படையில். சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்தால் அரசுடைய கஜானாவும் பாதிக்கப்படாமல் சிறப்பாக இருக்கும். அதே போல் அதனால் மக்களுக்கு நம்மளால் கூடுதல் செலவு செய்ய முடியும், அதே போல் அதனால் வளர்ச்சி அதிகரிக்கும். இது வந்து அடிப்படை கருத்து, இது ஒன்றும் நோபல் பரிசு பெற அளவுக்கு சிறப்பான கருத்து இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது 2006-11 சராசரி ஒரு வருஷத்துக்கு 12.6% உற்பத்தியில் அரசாங்கம் செலவு பண்ணும், கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் will be 12.6% வட்டியை தவிர்த்து. இன்றைக்கி அது 10% குறைஞ்சிருச்சு.
அப்போனா யோசிச்சு பாருங்க, 2.6%, 2.6%னா இன்னைக்கு இருக்கிற உற்பத்தி எஸ்டிமேட் ஜிஎஸ்டிபி எஸ்டிமேட் 2,134,000 crore. 2,134,000 crore 2.5% இல்லை 2.5%னா எவ்வளோ? 50,000 crore. அப்போ நிதிக்குழு 15வது நிதிக்குழு சொன்னபடியும் சிஏஜி ரிப்போர்ட் சொன்னபடியும் ஆர்பிஐ ரிப்போர்ட் சொன்னபடியும் உற்பத்தியில் 3% கம்மி வருமானம் வருதுன்னு சொன்னால் அதோடைய விளைவு அரசாங்கம் கூடுதலாக 50,000 crore இல்லை 55,000 crore மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்துவிட்டோம், மேலாண்மை தவறாக இருக்கிறதுனால். அதனால் நான் எதிர்கட்சியில் இருந்தபோதும் சொல்கிறேன், ஆளுங்கட்சியில் இருக்கும்போதும் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் மேனேஜ்மெண்ட் திறமை இருந்தால் அதை ஒழுங்காக செய்தால் மக்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். என்ன வித்தியாசம், வெளியே இருக்கும்போது எந்த அளவுக்கு என்ன தகவல் கிடைக்கும்ன்றது ஒரு குறையாக இருந்தது, அந்த குறை ஒரு அளவுக்கு நிறையாக இருக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், அரசாங்கத்துடைய செயல்பாடெலாம் ரொம்ப சிறப்பாக இல்லை. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யார் கூடுதல் எண்ணிக்கை இருக்காங்களோ அவங்க ஆளுங்கட்சி ஆகி அந்த கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராகி எங்களெல்லாம் அமைச்சராக்கி எங்கள் மூலமாக எங்கள் கொள்கையினால் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்ததினால் அந்த கொள்கை அடிப்படையில் செயல்பட வேண்டியது விஷன், ஒரு எதிர்பார்ப்பு சட்டமைப்பின் இருக்கிற ஒரு அம்சம். ஆனால் என்ன நடக்குது, பாதி நேரம் என்ன தான் எங்கே நடக்குதுன்னே சொல்ல தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸும் இல்லை, ஒவ்வொரு லெவலில் இருக்கிற அதிகாரிகளும் அடுத்தடுத்த லெவலில் ஃபுல்லாக கம்யூனிகேஷன் லிங்க்கில் இருக்காங்கனாலும் இல்லை, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னாலும் ரெகுலராக ரொட்டேட் பண்ணுறாங்க, நாங்களும் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் மிஞ்சி போனால் இருக்கிறோம். அதனால் ஒரு நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால், கம்பேர் பண்ணி பார்த்தால் அரசாங்கத்துடைய உட்கட்டமைப்பு மிக 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 ஒரு குறைவாக, ஒரு 2-3 10 ஆண்டுகள் பின்தங்கியிருக்கு ஒரு ஜென்ரல் கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதையெல்லாம் திருத்துவதற்காக தான் நாங்கள் ஏற்கனவே 5 வகையில் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எடுக்கப் போகிறோம் என்று பட்ஜெட்லேயும் பதிலுரைகளையும் திருப்பி மீண்டும் கூறியிருக்கிறோம். முதலமைச்சர் வழிகாட்டுதலில் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் செயல்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மேலாண்மையை என்ன நம்ம நினைக்கிறோமோ அது செய்ய முடியுமான்ற சூழ்நிலையை உருவாக்க முடியும். சரி, தேங்க்யூ.